ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த வீடியோவில் நாம் கேமராவில் பதிவான காவலர்கள் செய்த சில மோசமான சம்பவங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உத்தரப்பிரதேசத்தின் சாண்ட் கபீர் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிஐஜி ஆர் கே பரத்வாஜ் இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிருக்காரு. இன்ஸ்பெக்ஷன் அப்போ ஸ்டேஷனோட எஸ்ஐ கிட்ட கன்னை கொடுத்து அதை லோட் பண்ண சொல்லியிருக்காரு. புல்லட்டை வாங்கின அந்த சப் இன்ஸ்பெக்டர் அதை துப்பாக்கியோட முன்பக்கம் வழியா லோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இதை பார்த்து அதிகாரிகள் எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. புல்லட்டை முன்பக்கமா போட்டதும் இல்லாம அதை மேற்கொண்டு லோட் பண்ணவும் ட்ரை பண்றாரு. இதை பார்த்ததும் எக்கு தப்பா சுட்டு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு டிஐஜி புல்லட்டை வெளியே எடுக்க சொல்றாரு. சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிற பாதி பேருக்கு கன்னை ஹேண்டில் பண்ணவே தெரியல. இந்த வீடியோ வைரல் ஆகி நேஷனல் மீடியா முழுக்க யூபி போலீஸ கழுவி ஊத்தி இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தின் ஹார்டோய் நகர காவல் நிலையத்தோட கான்ஸ்டபிள் டியூட்டி நேரத்துல பெண்டிங் கேஸ முடிக்கிறத விட்டுட்டு ரோட்டோர பீடா கடையில உட்கார்ந்து சோடா ஊத்தி சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காரு. அத ஒருத்தர் வீடியோ எடுத்ததும் அவரை கடைக்குள்ள கூப்பிட்டு என்ன பண்றேன்னு கத்துறாரு. கையில கிளாஸோட வசமா மாட்டிக்கிட்டோன்னு புரிஞ்சதும் கிளாஸ கீழே வச்சுட்டு அமைதியா இருக்காரு. இந்த வீடியோ வைரலான நிலையில அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. 2017 ஹத்ராஸ்ல டியூட்டி நேரத்துல ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து சரக்கடிச்ச சம்பவமும் நடந்திருக்கு. ஸ்டேஷனுக்கு போன ஒருத்தர் இதை யாருக்கும் தெரியாம வீடியோ எடுத்திருக்காரு. டியூட்டியில இருக்கிற இந்த கான்பூர் போலீஸ் ஆபீசர் நிக்க கூட முடியாத அளவுக்கு குடிச்சிருக்காரு. அவரை வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சதும் கெத்த மெயின்டைன் பண்றதுக்காக தம் கட்டி ஸ்டடியா நிக்கிறாரு. ஆனா அவரை பிக்கப் பண்ண வந்த ஆட்டோல திக்கி தடுமாறி ஏறி சீட்ல உட்காரவே திணறிக்கிட்டு இருக்காரு. இங்க ஒரு போலீஸ் ஆபீசர் வயிறு முட்டை குடிச்சிட்டு நட ரோட்ல கத்தி கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல நிக்கிறவங்களை கெட்ட வார்த்தைகள்ல திட்டுறதும் வீடியோ எடுக்க ட்ரை பண்றவங்களை துரத்தி பிடிக்க முயற்சி பண்றதுமா அந்த இடத்தையே கலோபரமா ஆக்கி இருக்காரு. மத்திய பிரதேசத்தின் ஹார்டாவை சேர்ந்த போலீஸ் ஆபீசர் தான் இவரு. இவர் பண்றதை பார்த்தா குற்றவாளிகள் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு இவரோட உயர் அதிகாரிகள் சொன்னதால குற்றவாளிகளை டீ கடை பெஞ்சு கடையில தேடுறது மாதிரி தெரியலாம். ஆனா உண்மை என்னன்னா இவர் ஒரு ஃபுல்லா காலி பண்ணிட்டு டீ கடை பெஞ்சில புல்லப்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் எவ்வளவு குடிச்சிருந்தாலும் கேமராவை மட்டும் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே அவங்க நடவடிக்கையே மாறுது. ரொம்ப நேரமா டீ கடை முன்னாடி அங்க பிரதர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த இவரை ஒரு வழியா அந்த இடத்தை விட்டு அனுப்பி விடுறாங்க. டெல்லியோட சாலை ஒண்ணுல இந்த நபர் கிட்டார் வாசிக்கிட்டு இருக்காரு. இவரு கிட்டார் வாசிக்கிறத மக்கள் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. சிலர் வீடியோவும் எடுக்கிறாங்க. திடீர்னு அங்க வந்த இந்த போலீஸ் ஆபீசர் அவர் வாசிக்கிறத நிறுத்தி அவரை அந்த இடத்தை விட்டு போக சொல்றாரு. இந்த வீடியோ வைரலான நிலையில பலரும் கிட்டார் வாசிக்கிற அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்தின் இன்னொரு காவல் நிலையத்துல எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. நாள் பூரா வேலை பார்த்ததால இந்த சீனியர் அதிகாரிக்கு முதுகு வலி வந்திருக்கு. அந்த வலிக்கு ஜெண்டு பம் தடவுறத விட்டுட்டு ஜூனியர் ஆபீசரை முதுகு பிடிச்சி விட சொல்லியிருக்காங்க. அவங்களும் வேற வழி இல்லாம முதுகு பிடிச்சி விடுறாங்க. மாசா மாசம் ஆயிரக்கணக்கா சம்பளம் கொடுத்து திருடனை பிடிங்கன்னு சொன்னா போலீஸ் ஆபீசரை இங்க திருட்டு சம்பவம் ஒன்ன பண்றாரு. வீட்டுல பல்பு பீஸ் போனதால தேடி போய் சிசிடிவி கேமரா முன்னாடி இருந்த பல்பை ஆட்டை போட்டிருக்காரு. இந்த சம்பவம் அந்த சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்கு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெண்ணொருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஸ்டேஷன்ல இருந்த ஆபீசர் கம்ப்ளைண்ட் எடுக்கணும்னா ஃபுல் பாட்டில் சரக்கு வாங்கி தரணும்னு கேட்டிருக்காரு. அதுவும் ரெண்டு பாட்டில் வாங்கி கொடுத்தா தான் கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்களாம். அந்த பெண்ணும் வேற வழி இல்லாம அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி ரெண்டு பாட்டில் சரக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படியே அத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கார்பியோல சுத்தி திரிஞ்ச குற்றவாளிய ஸ்கார்பியோவோட அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஸ்கார்பியோ மற்றும் குற்றவாளியோட சேர்ந்து போட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
புட்டேஜில் குற்றவாளி மாதிரி யாருமே இல்லையன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, இந்த குரூப்பில் தலையில் தொப்பி இல்லாமல் குனிஞ்ச தலை நிமிராமல் நின்றுக்கிட்டு இருக்கிற இவர் தான் குற்றவாளி. ஸ்கார்பியோவில் ரெட் அண்ட் ப்ளூ லைட்டை மாட்டி போலீஸ் ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுத்து ஒரிஜினல் போலீஸ் மாதிரியே ஊருக்குள்ளே ரோந்து போயிருக்காரு. போலீஸ் இவரை கைது பண்ணி இப்போ குரூப்பில் டூப் மாதிரி நிற்கிறாரு. உத்தரப்பிரதேசத்தின் பிலிபிட் நகர காவல் நிலையம் ஒன்றில் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் ரெண்டு காவலர்கள் நாகினி டான்ஸ் ஆடின வீடியோ வைரலாகி இருக்கு. 2022 ஆண்டு நடந்த சுதந்திர தின விழாவை அந்த ஸ்டேஷனில் பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு நடுவில் சப் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் நாகினி டான்ஸ் ஆடியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஊத, கான்ஸ்டபிள் ஆடன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. சுத்தி நின்ன அதிகாரிகள் இதை கைத்தட்டி வீர ரசிக்கிறாங்க. வீடியோல இருக்கிற இந்த இன்ஸ்பெக்டர் கார் டிரைவ் பண்ணும்போது வேறொரு கார் மேல மோதி இருக்காரு. மோதினதோட அவங்க கிட்ட திமிரா பேசினதால சுத்தி நின்ன மக்கள் சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் வீடியோ எடுக்க தொடங்கியிருக்காரு. அதோட பக்கத்துல இருந்த டிராபிக் போலீஸையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. டிராபிக் போலீஸ் வந்து விசாரிக்கும் போது இன்ஸ்பெக்டருக்கு லைசன்ஸ் கிடையாதுங்கிற விஷயம் தெரிய வருது. இதை கேட்டதும் கோபமான மக்கள் அவருக்கு ஃபைன் போட சொல்லி சண்டை போடுறாங்க. இதனால பயந்து போன அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. பொதுவா காவலர்கள் பைக்கு, காரு, டெம்போ, லாரின்னு சிக்கிற வண்டிகளுக்கெல்லாம் சிக்கனமா ஃபைனை போட்டு விடுவாங்க. ஆனா இங்க ஒரு போலீஸ்காரர் வண்டியை மடக்கிறதுல ஓவரா குஷி ஆகி போய் அந்த வழியா வந்து சைக்கிளை மடக்கி பிடிக்கிறாரு. சைக்கிள்ல ஹாயா வந்துகிட்டு இருந்த பையனை நிறுத்தி சைக்கிளுக்கு லாக்க போட்டு அதை ரோட்டோரமா கொண்டு போறாரு. அப்புறமா அந்த பையன்கிட்ட லைசன்ஸ் கேட்டு ஃபைனும் போட்டிருக்காரு. இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்துல நடந்திருக்கு. பொதுவா போலீஸ் தான் குற்றவாளியை சேஸ் பண்ணி பிடிப்பாங்க. ஆனா பாட்னாவில நடந்த ஒரு சம்பவத்துல சில பொதுமக்கள் சேர்ந்து ஒரு போலீஸை துரத்தி பிடிக்கிறாங்க. இபில இருந்த தன்னோட நண்பர்கள் உதவியால மக்கள் கிட்ட போலி எலக்ட்ரிக் பில் வசூல் பண்ணது தான் இதுக்கு காரணம். ஹரியானாவை சேர்ந்த பெண் ஒருத்தர் பாலடைஞ்ச கிணறு ஒண்ணுல விழுந்திருக்காங்க. அவங்க போட்ட சத்தத்தால அக்கம் பக்கத்துல இருந்த பொதுமக்கள் அவங்கள பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த ஏஎஸ்ஐ தேவேந்திரகுமார் கிணத்துக்குள்ள இருக்கிற பெண்ணோட நிலைமையை பார்த்துட்டு உடனடியா கிணத்துக்குள்ள இறங்கி இருக்காரு. சில மணி நேரம் முயற்சிக்கு அப்புறமா சக போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஊர் மக்களோட உதவியோட அந்த பெண்ணை கிணத்துக்குள்ள இருந்து மேல தூக்கி இருக்காங்க. துணிச்சலான இந்த வேலையை செஞ்ச தேவேந்திரகுமாருக்கு மக்கள் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. ரிவர் ரெஸ்கியூ. உத்தரகாண்டின் ஹரித்வார் வழியா கங்கை ஆறு ஓடுது. இங்க வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. அப்படி வர்ற பக்தர்கள்ல சிலர் சில சாகசங்களை முயற்சி பண்றாங்க. அந்த மாதிரி ஆத்துக்கு நடுவுல தொங்கின சங்கிலியை பிடிக்க முயன்ற இளைஞர் ஆத்தோட நீரோட்டம் அதிகமா இருந்ததால ஆத்துல இழுத்துட்டு போகப்படுறாரு. சில கிலோமீட்டர் இழுத்துட்டு போகப்பட்ட அவரை தைரியமான போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் நீந்தி போய் காப்பாத்தி இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒன்றர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.